இன்றைய எபிசோடில் ஃபிஷ்ஷை வச்சு நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த எபிசோடை சிறப்பிக்க போகிற கிச்சன் கில்லாடியை இன்வைட் பண்ணலாம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ரெஜிலா. ரெஜிலா, ஓகே, ஃபைன். இன்னைக்கு நம்ம என்ன குக் பண்ண போறோம்? இன்னைக்கு எங்க ஊர் ஸ்டைல்ல ஒரு மீன் குழம்பு. ஸோ உங்க ஊர் ஸ்டைல் எது? எங்க ஊர் ஸ்டைல்னு சொல்லும்போது ஒரு கேரளா அந்த ஸ்டைல் மாதிரி. ஸோ கேரளா ஸ்டைல், அவங்க ஊர் ஸ்டைல்ல ஒரு மீன் குழம்பு நம்ம பண்ண போறோம். ஸோ இப்போ தேவையான பொருட்கள் சொல்லிடலாமா மேம்? என்னென்ன தேவை சொல்லலாம். மீன் வச்சிருக்கோம், தேங்காய், புளி, ஆயில், சால்ட்டு, தக்காளி பழம், வெந்தயம், மஞ்சள் தூள், ஜீரகம், கடுகு, மிளகாய்பொடி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தனியாத்தூள், பூண்டு, மாங்காய், கருவேப்பிலை. இப்போ நம்ம மீன் சொல்லியிருக்கோம், என்ன மீன் மேம் நம்ம வாங்கியிருக்கோம்? இங்கே எங்கள் ஊரில் வந்து இந்த மீனை வந்து சாலை மீன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து கவளைன்னு சொல்லுவாங்க. மீன்லேயே பேர் வகைகள்லாம் ஒரு ஒரு ஊருக்கு மாறுது. நம்ம இங்கே தான் குக் பண்ண போகிறோம், பற்ற வச்சிடுறேன். ஓகே, எதை எதை எவ்வளோ போடுறோம், என்ன இன்க்ரீடியன்ட் போடுறோம் அப்படிங்கிறத சொல்லிடலாம். கொஞ்சம் இந்த வெந்தயம் ஆட் பண்ணுவோம், கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணுவோம், கொஞ்சம் நம்ம வறுத்துக்கலாம். ஆமாம், கொஞ்சம் இது ரெண்டுத்தையுமே பொன்னிறமாக நம்ம வறுக்கணும். ஆமாம் மேம், இதுக்கு கூட கோகோனட் ஜாயின். ஒரு கப் நமக்கு ஃபுல்லாக தேவையாம. அடுத்தது இந்த மிளகாய் பொடி ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது மீன் குழம்புனாலே கொஞ்சம் காரமாக தான் நம்ம வைப்போம் அப்படிங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் பொடி. இவ்வளோ காரமாப்பா அப்படிங்கிறீங்க, பட் இது தேவைதான். இல்லை மீன் கண்டிப்பாக தேவை. அடுத்தது இந்த தனியா தூள் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணுவோம். எல்லாம் பவுடராக இல்லாமல் இந்த பவுடி இலையை கொஞ்சம் ஆட் பண்ணும்போது சிம் பண்ணிட்டு. ஆமாம், சிம் பண்ணி. ஓகே, சிம் பண்ணியாச்சு. ஓகே, இங்கே வச்சுக்கலாம். பூண்டு ஜாயின் பண்ணுவோம். ம், பூண்டு வந்து ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ். ம், பிறகு சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து ஒரு நாலு பூ பல்லு. ம், போட்டுடலாம். அவ்வளோதான், இதை மட்டும்தான் நம்ம அரைக்க போகிறோம்ல மேம்? ஆமாம், தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோமா? ஆமாம், தண்ணி தண்ணி விட்டால் தான் கொஞ்சம் குழ குழப்பாக வந்து அப்படி இருக்கும். ஃபைன், அப்போ தண்ணி நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் மேம். அப்படியே அந்த கரண்டிலேருந்து அந்த இதுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டுருங்க ஜாரில். தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா தாராளமாக விட்டு சூப்பராக ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து இதை அரைச்சிருக்கோம். ஓ, அதுக்கப்புறமா தான் நம்ம பற்ற வைக்கணுமா? ஆமாம். ஓஹோ, ஃபைன், நான் கூட எடுத்தோன்னு. கொஞ்சம் தண்ணி நமக்கு தேவைப்படும். ஓகே, இங்கே ஆட் பண்ணி. ஸ்டிக் பண்ணி போடுப்போம். ஆமாம், கரண்டி காய் எப்படி வேணாலும். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் நமக்கு மீன் கொதி வரணும் அப்படின்னா மூடி ஏதாவது வைக்கணுமா? மூடி வைக்கணும். நம்ம மூடி வச்சா தான் அந்த மீன் குழம்பு கொஞ்சம் நல்ல டக்குன்னு. ஓகே, ஸோ இந்த கொதி வர டைமில் நம்ம மாங்காய் போடுறோம். மேம், எவ்வளோ மீனுக்கு எவ்வளோ மாங்காய் எடுக்கலாம், ஏதா அளவு இருக்கா? ரொம்ப புளிப்பாயிடுமே. சில மீனுக்கு வந்து ரொம்ப புளிப்பு எடுக்காது, சில மீனுக்கு வந்து மாங்காய் புளிப்பு எடுக்கும். சில, ஏன்னா மாங்காய் வந்து புளிப்பும் இருக்கும் புளிப்பு இல்லாமலும் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம இப்போ கணக்காக வச்சுருக்கோம். ஓகே, இப்போ கொஞ்சம் இதுலயே ஆட் பண்ண போறோம். தக்காளி அதுலயே போட்டுறோம். கொஞ்சம்
ஒரு ஒரு தக்காளிக்கும் கம்மியா போட்டுறோம். ஆமா ஒரு தக்காளி போடல, ஏன்னா மாங்காய் ஆட் பண்ணியிருக்கு. இன்னும் கொஞ்சம் புளி ஜாயின் பண்ண போறோம். கொஞ்சம் கடுகு, எண்ணெய் கொஞ்சம் காயணும். கையில் வைக்கட்டுமா? கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கடுகு போட்டு கடுகு பொரியணும். ஆமா, சின்ன வெங்காயத்தை நம்ம இதில் தான் போட போகிறோம். மேம் மேம் அதில் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஓஹோ தேவையில்லை. ஓஹோ நம்ம பேஸ்ட் பண்ணணும் இல்லை? ஆமாம் அதுவே போகாமல் அதில் ஆட். ஓஹோ போதும். ம் இதுவுமே சவுண்ட் வரும். ஆமாம் புளி கரைச்சல கொஞ்சம் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் போதும். அவ்வளோதான். நம்ம இப்போ நமக்கு குக் பண்ணி முடிச்சிட்டோம், இன்னும் ஏதாவது கொதி விடணுமா? மூடி வைக்கணுமா? கொஞ்சம் மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம், அதுக்கு பிறகு மேம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கொதிக்கணுமா? போதுமா? கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு உப்பு செக் பண்ண போகிறீங்களா? ஓகே, அந்த பக்கம் ஸ்பூன் இருக்கு மேம், உப்பு செக் பண்ணலாம். உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட இறக்க கூட இறக்கிடலான்னு நினைக்கிறேன். பாருங்க மேம் கரெக்டாக இருக்கா? எம்பி வச்சிடலாம். கொஞ்சம் போடணும். போடுமா உப்பு? கொஞ்சம் லைட்டாக. ஓகே, ட்ரை பண்ணி தரட்டுமா? போடணும். கொஞ்சம் புளியும் ஆட் பண்ணிடுவோம். கொஞ்சம் இப்போ புளி கொஞ்சம் கம்மியாக கம்மியாக இருக்கு. ஓகே, ஏன்னா நம்ம மாங்காய் வந்து புளிப்பு கம்மியாக இருக்கு. அதாவது மாங்காவோட புளிப்பை பார்த்து இதை நம்ம செக் பண்ணி செக் பண்ணி போட்டு. ஓகே, ஃபைன். நாங்கள் மேம் டிஷ்யூ ஓகே கை வாஷ் பண்ணணும்னாலும் க்ளீன் பண்ணிக்கிட்டு ஓகே மேம் வைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்னும் கொதிக்க வேண்டுமா மேம்? இல்லை நிறுத்திடலாமா? கொஞ்சம் பெரிய பார்ட் அதை எடுத்து உடையாம வைக்கணும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து மீன் குழம்பு செஞ்சு முடிச்சிட்டோம். மீன் குழம்பு ரெடியா இருக்கு. ஸோ இந்த மீன் குழம்பு எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கடாயில் நம்ம ட்ரை ரோஸ்ட்டுக்கான விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம். முதல்ல வெந்தயம், வெந்தயத்தை தொடர்ந்து ஜீரகம், ஜீரகத்தை தொடர்ந்து துருவிய தேங்காய், மிளகாய் தூள் அண்ட் மல்லித்தூள். அதுக்கப்புறம் இது எல்லாம் கொஞ்சம் நமக்கு நல்லா ஃபைனாக வந்து வறுபட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலையை போட்டு அதுவுமே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். எடுத்து வச்சுக்கிட்ட ஜாரில் கொஞ்சம் வந்து கார்லிக் பல்லு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துக்கிட்டு நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்ச எல்லாத்தையும் அதில் சேர்த்து ஃபைனாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கிட்டோம். ஸோ பேஸ்ட் ஆக்கினதுக்கப்புறம் அதே கடாயில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த மீன் இருந்துச்சு,
அந்த மீனோட இப்போ நம்ம போட்ட இந்த பேஸ்டையும் சேர்த்து கொஞ்சம் வாட்டரையும் விட்டு நல்லா கொதிக்க விட்டோம். கொதி வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாவை சேர்த்தோம். அண்ட் பச்சை மிளகாவும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அதில் நம்ம மாங்காவையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டோம். கொதி வர கேப்பில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு வந்து நம்ம தக்காளி சாப் பண்ணி வச்சுருந்தோம், அதையுமே ஆட் பண்ணோம். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அதுலேயும் கருவேப்பிலை போட்டு அதை அப்படியே இந்த கடாயில் தாளித்து கொட்டணும். தாளித்து கொட்டி புளி அளவை பார்த்து புளி கரைச்சி வச்சுருந்தோம், அந்த புளியுமே ஆட் பண்ணிவிட்டு உப்பையும் கரெக்ட் பார்த்துச்சிங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு.